வணக்கம் லேசியா மராடி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். நான்கு மாநிலங்களில் வெள்ளம், 25,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. கிளந்தானில் மிக கடுமையாகிறது வெள்ளம், வான்வழியாக உதவிகளை அனுப்பும் பணிகள் தீவிரம். மோசடி நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட அந்நிய தொழிலாளர்கள் விரைந்து விசாரிக்க டத்துஸ்ரீ அசலீடா கோரிக்கை. வெள்ள பாதிப்பு பற்றிய தகவல்கள். இரவு 7 மணி வரை நாட்டின் 4 மாநிலங்களில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 25,938 அதிகரித்தது. கிளந்தான், தெலங்கானு, பஹாங், சிலாங்கூர் ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 235 துயர்துறைப்பு மையங்களில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கின்றனர். கிளந்தானுக்கு வான்வழியாக உதவிகள் துரிதப்படுத்தப்படுகின்றன. கிளந்தானில் மிக அதிகமாக 15,098 பேர் வெள்ளத்தால் இன்னலுறுகின்றனர். 8 மாவட்டங்களில் மொத்தம் 92 துயர்துறைப்பு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. திருநங்காடுவில் 7 மாவட்டங்களில் 10,199 பேர் பாதிக்கப்பட்ட வேளை 125 உதவி மையங்கள் அங்கு இயங்குகின்றன. பஹாங்கில் இயங்கும் 13 துயர்துறைப்பு மையங்களில் 590 பேர் தங்கியிருக்கின்றனர். கடும் மழையால் கேமரன் மலையில் மண் சரிவு நேர்ந்ததையடுத்து 17 குடும்பங்களைச் சேர்ந்த 87 பேர் உதவி மையங்களை நாடினர். சிலாங்கூர் கொலலங்காட்டில் ஒரு துயர்துறைப்பு மையம் திறக்கப்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 அதில் தங்கியிருக்கின்றனர். நவம்பர் 21 தொடங்கி நேற்று வரை நாட்டில் வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 3 தொட்டது. மூவருமே சிறார் என கிளந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ மொஹமட் ஜாக்கி ஹாரூன் தெரிவித்தார். குபாங் கரியானில் சிறுவனும் பாசேர்மாசில் சிறுமியர் இருவரும் வள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர். வள்ளத்தில் சிறார் விளையாடுவதை பெற்றோரும் அதனை காணும் பெரியோரும் தடுக்க வேண்டும் என டத்தோ மொஹமட் ஜாக்கி அறிவுறுத்தினார். அத்துடன் அதிகாரிகள் வெளியிடும் உத்தரவுகளையும் வழிகாட்டியையும் பின்பற்றி எச்சரிக்கையுடன் இயங்கும்படியும் அவர் வலியுறுத்தினார். வள்ளத்தின் ஆபத்தை அனைவரும் உணர வேண்டும், அதில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும், மேலும் மீட்பு பணிகளுக்கு உரிய ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் டத்தோ மொஹமட் ஜாக்கி கேட்டுக் கொண்டார். வெள்ளச்சிக்கலுக்கு முழுமையான தீர்வு எட்டப்பட வேண்டும். மடானி அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் அது. ஒவ்வொரு ஆண்டும் பெரும் இன்னலை தரும் அந்த பேரிடருக்கு தீர்வு காண வெள்ள தடுப்பு திட்டங்களை அரசு தீர்க்கமாக முன்னெடுக்கிறது. 2023 வெள்ளம் பற்றிய மீள் பார்வை. 2023 முதல் வெள்ள அலை ஜனவரி தொடங்கி பிப்ரவரி வரை நீடித்தது. ஜொஹூர், பஹாங், சபா ஆகிய 3 மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஜொஹூரின் சகமாட், குலுவாங், கொத்தாத்திங்கி ஆகிய மாவட்டங்களில் 4,000க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் அல்லலுற்றனர். சகமாட் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. பஹாங்கில் ஜனவரியில் மூண்ட வெள்ளத்தில் ரோம்பின், குவந்தான், பக்கான், பர, ஜிராந்தூட், ரவுப் ஆகிய 6 மாவட்டங்கள் மூழ்கிய வேளை 5,000க்கும் மேற்பட்டோர் இன்னலுற்றனர். பிப்ரவரியில் குவந்தானையும் பக்கானையும் மீண்டும் சூழ்ந்த வெள்ளம் 4,897 பேரை வதைத்தது. வரலாறு காணாத வெள்ளத்தை எதிர்கொண்ட சபாவில் 8,000க்கும் அதிகமானோர் 11 துயர்துறைப்பு மையங்களில் தஞ்சமடைந்தனர். மார்ச் மாதம் மூண்ட 2 கட்ட வெள்ளத்தில் ஜொஹூர், பஹாங், டிகிரிசமிலான், சபா, மலாக்கா ஆகியவை பாதிக்கப்பட்டன. 30,000க்கும் மேற்பட்டோர் இன்னலுக்கு இலக்கானார்கள். அதிகம் பாதிக்கப்பட்ட சகமாட் மாவட்டத்தில் உள்ள துயர்துறைப்பு மையங்களை பார்வையிட்ட பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 60 கோடி ரிங்கிட் மதிப்பில் வெள்ள தடுப்பு திட்டம் துரிதப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். ஜொஹூரில் வெள்ளத்தை கையாள்வதற்கான உபகரணங்களை கொள்முதல் செய்யவும் பாதிக்கப்பட்டோருக்கு கூடுதல் உதவி வழங்கவும் 1 கோடி ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டையும் அரசு நட்மாவுக்கு அங்கீகரித்தது.
கோவிட் 19 தொற்றின் நடப்பு சூழல் கருதி மக்கள் வெள்ள துயர்த்துடைப்பு மையம் செல்ல அச்சம் கொள்ள தேவையில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரங்காடு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோவான் ருக்மான் வான் ஹசான் அந்த ஆறுதலை தெரிவித்தார். துயர்த்துடைப்பு மையத்தில் சுகாதார அமைச்சு தொடர் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. மேலும் அடைக்கலம் நாடும் ஒவ்வொருவரையும் பதிவு செய்வதால் அங்கு செல்ல தயக்கம் கொள்ள தேவையில்லை என டத்தோ வான் ருக்மான் தெரிவித்தார். ஒவ்வொரு துயர்த்துடைப்பு மையத்திலும் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க சுகாதார அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளனர். அங்கு வருவோரின் உடல் ஆரோக்கியம் மனநிறைவை அளிக்காவிட்டால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல பரிந்துரைக்கப்படும் என அவர் சுட்டினார். பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் எல்லா நேரங்களிலும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் டத்தோவான் ருக்மான் வான் ஹசான் நினைவூட்டினார். ஜொஹூரில் 3 வாரங்களாக கோவிட் 19 தொற்று அதிகரித்து வருகிறது. 51 தொற்று நோயியல் வாரத்தில் ஒருவர் கோவிட் 19க்கு பலியானதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியன் சூன் தெரிவித்தார். கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்ட 3 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 50 தொற்று நோயியல் வாரத்தில் பதிவான 673 தொற்றுகளை காட்டிலும் 51 வாரத்தில் 1,423 பேர் கோவிட் 19க்கு இலக்கானார்கள். அந்த வாரத்தின் நிலவரப்படி ஜொஹூர்பாருவில் மிக அதிகமாக 1,431 பேர் பாதிக்கப்பட்டனர். அதனையடுத்து குலாயில் 641 பேருக்கும் பத்துபாகாட்டில் 812 பேருக்கும் தொற்று பீடித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தொற்று தடுப்பு நெறிகளை வழுவாது பின்பற்றுமாறு லிங் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். மலேசியாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி அந்நிய நாட்டவரை ஏமாற்றும் மோசடி முகவர்கள் மீது துரித விசாரணை நடத்தப்பட வேண்டும். பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் சயத் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். ஜொஹூர் பங்கராங்கில் கூட்டமாக நடந்து சென்ற வங்காளதேச ஆடவர்கள் 117 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் அம்பலமானது. நாட்டுக்குள் சட்டப்பூர்வமாக நுழைந்த அவர்கள் அனைவரும் எப்படி முகவர்களால் ஏமாற்றப்பட்டனர் என்பது குறித்து தீர விசாரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஆள்கடத்தல் குற்றமாக அது வகைப்படுத்தப்படும் நிலையில் வர்த்தகத்துறையில் மாந்த உரிமை பறிக்கப்படுவதைக் கண்டு அரசு வாழவிருக்காது என்றும் அவர் சூளுரைத்தார். வேளை முகவரால் ஏமாற்றப்பட்டு சில மாதங்களாக வேலையின்றி தவித்த அந்த அந்நிய நாட்டவருக்கு விரைந்து உதவிக்கரம் நீட்டியமைக்கு மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்முக்கு டத்துஸ்ரீ அசலினா நன்றி நவின்றார். அரசு சாரா அமைப்பின் புறவலர் எனும் போர்வையில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆடவர் முகத்திரை கிழிக்கப்பட்டது. டத்தப்பட்டம் கொண்டிருந்த அந்த ஆடவர் சபாவில் மிகப்பெரிய போதைப்பொருள் விநியோக கட்டமைப்பின் தலைவராக இயங்கியது அம்பலமானது. போதைப்பொருள் கடத்தலை முறியடிக்க நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட 10 பேரில் அந்த ஆடவரும் அடங்குவார். புகிதமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறையும் எஸ்காமும் கூட்டாக அந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். 40 வயதான அந்த ஆடவர் தாம் மேற்கொண்டிருக்கும் சட்டவிரோத செயல் வெளியில் தெரியாதிருக்க அரசு சாரா அமைப்பின் புரவலராக இயங்கி வந்ததாக அவர் கூறினார். 36 முதல் 48 வயது வரையிலான ஏனைய 9 பேர் கொத்தகினபாலு, தாவாவ், சம்பூர்ணா ஆகியவற்றில் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் கைது செய்யப்பட்டனர். இவ்வேளையில் குற்றங்களில் ஈடுபடும் உறுப்பினர்களை அரச மலேசிய போலீஸ் படை தற்காக்காது, அவர்களிடம் தயவு காட்டாது என டத்துஸ்ரீ அயூப்கான் திட்டவட்டமாக கூறினார். குறிப்பாக 5 படிவ மாணவனை மோதி மரணம் விளைவித்த போலீஸ் அதிகாரி மீது தள்ளிய புலனாய்வு மேற்கொள்ளப்படும். அத்துடன் தொடர்புடைய அதிகாரிக்கு தனி சலுகை அளிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அது மக்கள் கவனத்தை ஈர்த்த சம்பவம். நீதிமன்ற விசாரணையின் போது விரும்பத்தகாத சம்பவங்களையும் தொந்தரவுகளையும் தவிர்க்க அந்த போலீஸ் அதிகாரிக்கு கடும் பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் டத்துஸ்ரீ அயூப்கான் விளக்கினார். பேராகிப்போ ஜலான் தாமான் ஜாத்தியில் கடந்த 15 தேதி டிஎஸ்பி பதவி கொண்ட போலீஸ் அதிகாரியின் காரில் மோதப்பட்ட முகமது ஜாரிப் எஃப்என்டி முகமது ஜம்ரி 5 மீட்டருக்கு மேல் இழுத்துச் செல்லப்பட்டதால் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஸ்லங்கூர் ரவாங் சுங்காய்ச்சோவில் அண்ணனின் காதலியுடன் ஏற்பட்ட மோதலில் ஆடவர் கொல்லப்பட்ட விவகாரம்.
அதில் தொடர்புடையதாக ஐயுறப்படும் மேலும் ஐவர் விசாரணைக்கு உதவ தடுத்து வைக்கப்பட்டதாக கொம்பா மாவட்ட போலீஸ் இடைக்கால தலைவர் சூப்பிரிண்டெண்ட் டோர் அரிஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 19 35 வயது மதிக்கத்தக்க ஆடவர் மூவரும் பெண்கள் இருவரும் அடங்குவர். அவர்கள் யாவரும் 3 இடங்களில் கைது செய்யப்பட்டனர். இன்று தொடங்கி 1 வாரத்திற்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். கொலையுண்ட ஆடவர் உடலில் பல்வேறு பாகங்களில் காயம் ஏற்பட்டிருப்பது உடற்கூறு ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் சூப்பிரிண்டெண்டன் நூர் அரிஃபின் கூறினார். கிறிஸ்மஸ் பண்டிகையை வெள்ளத்தில் கழித்தனர் தாய்லாந்து மக்கள். அந்நாட்டின் தென் மாநிலங்களில் மூண்ட வெள்ளத்தில் அவர்களின் இயல்பு வாழ்க்கை நிலை குத்தியது. குறிப்பாக நராத்திவாட் மற்றும் யாலாவில் பல்லாயிரக்கணக்கானோர் வெள்ளத்தில் சிக்குண்டு தத்தளித்தனர். தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் வீட்டின் கூரையின் மீது தஞ்சமடைந்துள்ளனர். மீட்பு பணியாளர்கள் புக முடியாத அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. அதனால் அவர்கள் சென்ற படகுகள் குடை சாய்ந்தன. சாலைகள் பல போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருப்பதோடு ரயில் சேவைகளும் மூடப்பட்டுள்ளன. பள்ளிகள் இயங்க அனுமதி மறுக்கப்படுகிறது. மக்களை மீட்க செயலாக்க தரப்பினர் செய்வதறியாது பரிதவிக்கின்றனர். சில நாள்களாக தொடர்ந்த அடை மழை காரணமாக அங்கு வெள்ளம் கடுமையாகியுள்ளது. ஆழ்கடத்தல் ஐயத்தின் பேரில் பிரான்சில் நேற்று தடுத்து வைக்கப்பட்ட விமானம் விடுவிக்கப்பட்டது. இன்று அதிகாலை அது இந்தியாவில் தரையிறங்கியது. புலனாய்வு நிறைவடைந்ததும் 9 நேரத்திற்கு பின்னர் மும்பையில் அது தரையிறங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய குடிமக்கள் 303 பாலஸ்தீன அகதிகள் தங்கியிருக்கும் முகாம்களை இலக்காக கொண்டு தாக்குதல்களை தொடங்கியுள்ளது யூதப்படை. இஸ்ரேலின் மூர்க்க தாக்குதலில் காசா தீபகற்பத்தில் மேலும் 166 பேர் உயிரிழந்தனர். மத்திய காசாவில் உள்ள அகதிகள் முகாமில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் 384 பேர் படுகாயங்களுக்கு இலக்காகினர். யூதப்படையின் கொடூர தாக்குதல்களிலிருந்து உயிர் தப்ப பாதுகாப்பான இடமென எதுவும் இல்லாத நிலை அங்கு நிலவுகிறது. நீடிக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரால் வசிப்பிடங்களை இழந்து அல் மகாசி அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீனர்கள் அண்மைய தாக்குதலால் பெரும் அல்லலுறுகின்றனர். அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஆகையால் அகதிகள் முகாமிலிருந்து வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. எனினும் அதுபோன்ற தகவல்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என பொதுமக்கள் குறிப்பிட்டனர். 1949 தோற்றுவிக்கப்பட்ட அல் மகாசி முகாம் பன்னெடுங்காலமாக அகதிகளுக்கு அடைக்கலம் வழங்கி வருகிறது. இதனிடையே வடகாசா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜபாலியா அகதிகள் முகாமில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டனர். நுசேராட் உட்பட பல முகாம்களுக்கு குறிவைத்து யூதப்படை தாக்குதல்களை நடத்துகிறது. மாந்தநேயமின்றி பொதுமக்களின் உயிரை பறிக்கும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை பெரும் போர்க்குற்றமென ஹமாஸ் வகைப்படுத்தியது. காசா மண்ணில் கடந்த அக்டோபர் 7 தொடங்கிய போரால் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை 20,424 பேர் உயிரிழந்த நிலையில் 54,036 பேர் காயங்களுக்கு ஆளாகியிருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தரவு வெளியிட்டது. போரால் உயிரிழந்தோரில் 70 விழுக்காட்டினர் பெண்கள் மற்றும் சிறார் என அபு யூசுப் அல் நஜார் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் மர்வான் அல் ஹாம்ஸ் குறிப்பிட்டார். காசாவில் இருந்த 36 மருத்துவமனைகளில் இப்போது 9 மட்டுமே இயங்குகின்றன. அந்த வட்டாரத்தின் சுகாதார மையங்களின் மீது 246 முறை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதனால் 582 மருத்துவ அதிகாரிகளும் நோயாளிகளும் பலியாகினர். மருத்துவமனைகளில் இருந்த 748 பேர்
காயங்களுக்கு இலக்காகினர். காசாவில் தொடரும் நெருக்கடியால் 24 லட்சம் பேர் உணவு, நீர், மருந்து போன்ற இன்றியமையா பொருட்கள் இல்லாமல் தவிக்கின்றனர். 19 லட்சம் பேர் வசிப்பிடங்களை இழந்து அகதிகளாய் உள்ளனர். போர் தொடங்கும் முன் 5200 பாலஸ்தீனர்கள் யூத படையால் கைது செய்யப்பட்டு இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டு இருந்தனர். காசாவில் போர் வெடித்த பின்னர் கைதானவர்களின் எண்ணிக்கை 10,000 கடந்ததாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. கிழக்கு உக்ரைனின் பரியன்கா நகர் முற்றிலும் தனது ஆளுமைக்கு கீழ் வந்ததாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் மோஸ்கோ தற்காப்பு அமைச்சர் சிகி ஷொய்கு அந்த வெற்றி செய்தியை வழங்கினார். மரியன்கா நகரை கைப்பற்றியமைக்கு அதிபர் புட்டின் ஷொய்கோவை பாராட்டினார். அதன் வழி ரஷ்யா கைப்பற்றியுள்ள டொனெஸ்க் நகரின் மீதான எதிர்த்தாக்குதல் குறையும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவுக்கு அதிகமான நெருக்கடியும் அழுத்தமும் கொடுக்கும் போராக அது வகைப்படுத்தப்படுகிறது. பொதுமக்கள் 8,490 பேர் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இரையான நிலையில் 14,244 பேர் காயமுற்றனர். 1,10,000 பேர் எல்லையை கடந்து வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர். உக்ரைனில் அந்த போரில் 180,000 பேர் மாண்டதாகவும் காயமுற்றதாகவும் நார்வே தற்காப்பு அமைச்சு தகவல் அளித்தது. ஏறக்குறைய ராணுவ வீரர்கள் 100,000 பேரும் பொதுமக்கள் 30,000 பேரும் ரஷ்ய உக்ரைன் போரில் மாண்டதாகவும் அது தெரிவித்தது. டிசம்பரில் சீனா முழுவதும் கடும் குளிர் காற்றும் பனிப்புயலும் வீசுகிறது. அதனால் தலைநகர் பெய்ஜிங்கில் சுழியம் பாகைக்கு கீழ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. கடந்த வாரம் முதல் சீனாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் குளிர் மிக கடுமையாகி இருக்கிறது. வடகிழக்கில் உள்ள சில பகுதிகளில் வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழ் 40 பாகை செல்சியஸை எட்டியது. டிசம்பர் 11 முதல் பெய்ஜிங்கில் 300 மணி நேரத்துக்கும் மேலாக குளிர் உறைநிலைக்கும் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தரவில் சீன வானிலை துறை குறிப்பிட்டது. 1951 பிறகு இத்தகைய வெப்பநிலை பெய்ஜிங்கில் இம்முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து 9 நாள்கள் பெய்ஜிங்கின் வெப்பம் உறைநிலைக்கும் கீழ் 10 பாகை செல்சியஸாக பதிவு செய்யப்பட்டது. நாளை மார்கழி திருவாதிரை, தரிசிக்க வீடு பேறு தரும் தில்லையில் இன்று திருத்தேரோட்டம். அன்னநடை மடவாள், உமைகோன், ஆனந்தக்கூத்தபிரான் அடியாருக்கு அருள் புரிய திருத்தேர் ஏறி வந்தார். குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி, எங்கும் குழாம் பெருகி விழவொளி, விண்ணளவும் சென்று விம்மியதோ என தோன்றியது தில்லை. ஊர்கோவிலெல்லாம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே தேரோட்டம் காணும் வேளை, உலகில் சைவத்தார் கோயிலென புகழும் திருச்சிற்றம்பலத்தில் ஆண்டுக்கு இருமுறை தேரோடுகிறது. ஆனி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் அம்பலவாணன் தேர்வலம் வருகிறார். நரராச பெருமான் ஒரு தேரிலும் அன்னை சிவகாமி மற்றொரு தேரிலும் ஆடி அசைந்து வர விநாயகர், முருகர், சண்டீஸ்வரர் ஏனைய 3 தேர்களில் வலம் வந்தன. என் நாட்டவர்க்கும் இறைவனாம் ஈசன், தென்னாட்டில் சிவன் என போற்றப்படுகையில் சிதம்பரம் முழுதும் 5 எழுத்து மந்திரம் ஓங்கி ஒலித்தது. கூத்துக்கெல்லாம் நாயகன் வீதி வலம் வர கூத்தாடி மகிழ்ந்தது சிவனடியார் குழாம். செண்டை மேளமும் சிலம்பும் முழங்க மத்தளமும் நாதஸ்வரமும் ஓங்கி ஒலிக்க ஓசையும் ஒளியுமாய் ஓங்கார நாதனின் தேர் வலம் வந்தது. ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் ஆயுடை ஆதிரை நாள், நாராயணனோடு நான்முகன் அங்கி ரவியும் இந்திரனும், தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. மலேசிய விளையாட்டுத்துறைக்கு ஏற்றமும் மாற்றமும் இருந்த ஆண்டு, குறிப்பாக மலையக வேங்கையின் எழுச்சி அதன் கார்பந்து ஆதரவாளர்களை எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு இட்டு சென்றது.
அந்த நற்செய்தியுடன் விளையாட்டுத்துறை இவ்வாண்டு கடந்து வந்த பாதையை மீள்பார்வை செய்கிறது. 2023 ஒரு வளம். ஈரார்த்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய பளுதூக்கும் வீரர் மொஹமட் அனிக் கஸ்டான் நாட்டிற்கு பதக்கத்தை ஈட்டித் தருவார். அந்த நம்பிக்கையை மலேசிய பளுதூக்குவோர் கூட்டமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டியான 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் சரியான தரத்தில் அந்த 21 வயது மன்னின் மைந்தன் உள்ளார். அந்த போட்டியில் கால் பதித்தால் பழு தூர்க்கும் பிரிவில் நாட்டுக்கு பதக்கத்தை ஈட்டித்தரும் முதல் மலேசியராக அவர் மிளிர்வார். பழுவை விரைவில் லாவகமாக தூக்கும் திறனை மேம்படுத்தினால் அவரின் வெற்றி உள்ளங்கை நெல்லிக்கனியாகும் என அந்த கூட்டமைப்பின் தலைவர் டத்தோ அயுப் ரஹ்மாட் கோடி காட்டினார். உலகத்தர வரிசையில் மொஹமட் அனிக் கஸ்டான் இப்போது 7 இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய விளையாட்டு வளாகத்தை அமைக்க ஷாலாம் விளையாட்டரங்கை தகர்க்கும் பணிகள் விரைவில் தொடங்கும். அதற்கு ஷாலாம் மாநகர் மன்றம், ஸ்லங்கூர் மந்திரி புசார், டத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரி ஆகிய தரப்புகளிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டது. கடந்த நவம்பர் 15 நாள் ஷாலாம் புதிய விளையாட்டு வளாகத்திற்கான திட்டமிடல் ஒப்புதல் வரவை ஸ்லாங்கூர் அரசு அனுப்பியது. தகர்ப்பு புதிய கட்டுமானம் என 3,55,00,000 ரிங்கிட் செலவில் ஷாலாம் அரங்க மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. 76.8 ஏக்கர் பரப்பளவில் அந்த வளாகம் எழுப்பப்படும். 2026 வாக்கில் ஷாலாம் புதிய விளையாட்டு வளாகம் தோற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரார்த்து 25 கிளப்புகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்குள் நுழைய JDTக்கு வாய்ப்பு. அந்த போட்டி அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு June 15 தொடங்கி July 13 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 கிளப்புகளுக்கிடையிலான உலக கிண்ண போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய ஆசியாவின் சிறந்த 12 அணிகளில் ஒன்றாக JDT பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆசிய கண்டத்திலிருந்து 4 அணிகள் அந்த போட்டியில் களமாட உலக காட்பந்து சம்மேளனம் ஃபீஃபா வாய்ப்பளித்திருக்கிறது. 2021 AFC வெற்றியாளர் அல் ஈலால் SFCயும், 2022 AFC வெற்றியாளர் ஜப்பானின் உராவா ரெட் டைமண்ட்ஸும் அப்போட்டியில் தங்களது நிலையை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. 2025 கிளப்புகளுக்கிடையிலான உலக கிண்ண போட்டியில் முதல் முறையாக 6 கூட்டு சம்மேளனங்களிலிருந்து 32 அணிகள் பங்கேற்கின்றன. செல்சி கார்பந்து வீரர்கள் மத்தியில் கட்டொழுங்கு சிக்கலா மறுக்கிறார் அந்த இங்கிலீஷ் கார்பந்து அணியின் நிர்வாகி மொரிசியோ பொச்சென்டினோ. நடப்பு பருவ இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் செல்சி வீரர்கள் அதிகமானோருக்கு மஞ்சள் அட்டை காட்டப்பட்டது. நேற்று முன்தினம் நடந்தேறிய வூல்ஸுக்கு எதிரான ஆட்டத்தின் போது த ப்ளூஸ் வீரர் ஐவர் மஞ்சள் அட்டையை பெற்றனர். அவர்களுள் ரஹீம் ஸ்டெர்லிங் மற்றும் கோல் பால்மரும் அடங்குவார். அதனையடுத்து நாளை மறுநாள் அதிகாலை 3:30 தொடங்கும் கிறிஸ்டல் பேலஸுடனான ஆட்டத்தில் அவர்கள் களம் இறக்கப்பட மாட்டார்கள். பொச்சென்டினோவுக்கு மஞ்சள் அட்டை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பருவ லீக்கில் செல்சிக்கு மொத்தமாக 56 மஞ்சள் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கிலியன் எம்பாப்பே உடனான ஒப்பந்தத்தை நீட்டிக்க எண்ணம் கொண்டுள்ளதாக பாரிஸ் சென் ஜெர்மேன் அறிவித்தது. அடுத்த ஆண்டில் PSG உடனான அந்த கார்பந்து நட்சத்திரத்தின் ஒப்பந்தம் நிறைவடைகிறது.
ஜனவரி தொடங்கி பிற கிளப்புகளுடன் ஒப்பந்தம் செய்வது குறித்து எம்பாப்பே பேச்சுகளை நடத்தலாம். அந்த தாக்குதல் ஆட்டக்காரரை பெற ரியால் மேட்ரிட் உத்தேசித்துள்ள போதிலும் நிர்வாகியின் முடிவுக்கு காத்திருப்பதாக தெரிவித்தது. அடுத்த வாரம் புதிய ஆட்டக்காரர்களை பெறும் பருவம் தொடங்க இருக்கும் நிலையில் எம்பாப்பேவை ஒப்பந்தம் செய்ய ரியால் மேட்ரிட்டுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. ஆயினும் அந்த பிரான்ஸ் ஆட்டக்காரர் சொந்த அணியில் நீடிப்பார் எனும் நம்பிக்கையை PSG வெளிப்படுத்தியுள்ளது. 2021 முதலே எம்பாப்பேவை பெற ரியால் மேட்ரிட் முயற்சித்து வருகிறது. அறிஞர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல். அறிவுடையோர்க்கு அழகாவது நூல்களை கற்றுணர்ந்து அதன்படி அடங்கியிருத்தல் ஆகும். கற்க வேண்டியதை நன்கு உணர்ந்து கற்று அதன்படி நடந்து கொள்வதே கல்விமான்களுக்கு அழகு என நினைவுறுத்துகிறது நற்றமிழ் நீதி நூல் நறுந்தொகை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.